எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே அமெரிக்காவில் எல்லாமே ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னா எல்லோரும் வரக்கூடிய இடம் வந்து இந்த வால்மார்ட் அப்படிங்கிற ஷாப்பிங். இது தான் நீங்கள் எல்லாமே தனித்தனியாக வாங்குறதுக்கும் கடைகள் இருக்குது, ஆனால் ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வால்மார்ட்டுக்கு தான் வரணும். இங்கே வந்து எல்லாமே கிடைக்கும், ஏ டு இசட், எதுனாலும் நம்ம வாங்கிட்டு போகலாம். நமக்கு தேவை வந்து கொஞ்சம் பேஷன்ஸும் நிறைய எனர்ஜியும் தான் தேவை, ஏன்னா இதை சுற்றி வரத்துக்கே நமக்கு டயர்டாயிடும் அவ்வளோ இருக்குது. இந்த வீடியோஸில் நான் நிறைய கவர் பண்ணியிருக்கேன், இதுவே முக்கால்வாசி தான். இன்னும் நிறைய கவர் பண்ண வேண்டியது இருக்குது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி இதில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாயும் பண்ணுவீங்க. வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நாங்கள் வால்மார்ட்டுக்கு வந்திருக்கோம், ஸோ மந்த்லி கிராசரிஸ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. கிராசரிஸ் மட்டும் இல்லை, இங்கே எல்லாமே கிடைக்கும், எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் வந்து ஃபார்மசி, எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு என்ன தேவை, ஒரு ஊக்கிலேருந்து நமக்கு என்ன தேவையோ எல்லாமே நம்ம இங்கே வாங்கிட்டு போகலாம். இது எல்லாமே காய்கறி செக்ஷன் தான். இது ஒயிட் ஆனியனு, அப்புறம் வந்து அந்த பெங்களூர் தக்காளி மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அவக்கோட ஸ்கீல இருக்கிறது எல்லாமே ப்ரைஸு, இது எல்லாமே எல்பிக்கு கனெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ 1 LB, ஆஃப் எல்பினா எவ்வளோன்ட்டு. இது மாம்பழம், நம்ம மாம்பழம் கிடைக்கலன்னு இங்கே வந்து நம்ம கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே மாம்பழம்லாம் இங்கே கிடைக்கிது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கிழங்கு வகைகள் தான். இது எல்லாமே உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கில் நான் பர்பிள் கலரில் இங்கே தாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறேன். இது எல்லாமே எல்பி, இவ்வளோ எல்பி, 2 LB, 3 LB அப்படின்னு சொல்லி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. தேவையில்லைனா தனித்தனியாக வாங்கலாம். இது வந்து எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று அந்த சீஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லா வெரைட்டியான கிழங்குங்க நம்ம இது பண்ணுறதுலாம் இருந்துச்சு, சக்கரைவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இதெல்லாமே இருந்தது. இதில் நம்ம எது தேவையோ தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம், பேக் பண்ணியும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சாலட்ஸ்க்கு மஷ்ரூமு, சாலட் நம்ம பண்ணி சாப்பிட்றோன்னா அது அப்படியே எல்லாமே ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து லைட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி சாப்பிட்றலாம், எல்லாமே பேக் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே ஸ்பினாச்சுன்னு சொல்கிற அந்த கீரை எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே இருக்குது. நம்ம வேணும்னா அந்த பாக்ஸை மட்டும் அப்படியே இது பண்ணியே ரெடி டு குக்குன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வெஜிடபிள்ஸும் எல்லாமே இருந்தது. இந்த பேபி கேரட்ஸ் வந்து நான் மெயினாக பசங்களுக்கு வாங்கி கொடுப்பேன், அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கேப்சிகம்ஸு, ப்ரோக்லி, காலிஃப்ளவர், கேபேஜ், இது எல்லாமே இருந்தது. வெண்டைக்காவும் இருந்தது, நம்ம ஊர் காய்கறி வெண்டைக்காய் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நம்ம என்ன வேணுமோ நம்ம இது போட்டு எடுத்துக்கலாம். இது இந்த கேப்சிகம்லாம் கலர் கலராக வேணும் அப்படின்னா ஒரு பேக்லேயும் 3 போட்டு வச்சுருக்காங்க, நம்ம அந்த மாதிரியும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செப்பரேட் செப்பரேட்டாக கலர்ஸ் வேணும்னா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து கொத்தமல்லியும் இருந்துச்சு. கொத்தமல்லி மட்டும் நம்ம சும்மா சும்மா வர முடியாது இல்லையா, அதெல்லாம் நான் கொஞ்சம் பல்காக வாங்கிப்பேன். தேங்காய் வந்து நான் மேக்ஸிமம் இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு தடவைலாம் வாங்கி எனக்கு வச்சு சமைக்க முடியல, ஆனால் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அது மாதிரி எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் அதே மாதிரி தான், தனியாகவும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம், இல்லைனா அவங்களேவும் வெயிட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அதுவும் எடுத்துக்கலாம். இதுதான் அந்த வேயிங் மிஷினு. இந்த வேயிங் மிஷினில் தனியாக நம்ம வெயிட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம அங்கேயே வந்து 2 LB, 3 LBன்னு போட்டு வச்சுருப்பாங்க கவர்ஸ், அதையுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட் கார்ன் வேணாலும் வைக்கலாம், ஃப்ரோசன் கார்ன், இது எல்லாமே டிப்ஸு, இந்த மைனஸ்ஸு அந்த மாதிரி டிப்ஸு. இந்த வண்டியை பற்றி நான் சொல்லியே ஆகணும், இது கால் முடியாதவங்க, ரொம்ப வயசானவங்கலாம் இதை எடுத்துகிட்டு ஆட்டோ ஆப்ரேட் பண்ணி அப்படி மூவ் பண்ணிகிட்டே போய் வாங்கலாம், அதுக்காக தான் அந்த பைக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸு, அப்புறம் வந்து குக்கீஸு, சிப்ஸு, அந்த செக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து பர்த்டே டெக்கர்ஸ், நம்ம இப்போது பர்த்டே பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே போனால் போதும். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வந்து க்ரீட்டிங் கார்ட்ஸு, அந்த மாதிரி மதர்ஸ் டேவும் வருது இல்லையா, அதனால் நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு தேவையான பேக்கிங் ஐட்டம்ஸு, இப்போ நம்ம கேக்கு வீட்லேயே செய்கிறோன்னா அதுக்கு தேவையான பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஸ்ப்ரிங்கிள்ஸு, நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மாதிரி
எல்லாமே நம்ம வந்து அந்த பிளேட்ஸு அதெல்லாமே கூட என்ன தீம் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த தீமில் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த பேக் எல்லாமே பாருங்கள், பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோன்னா அதில் போட்டு நம்ம வந்து பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கு $1 எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே தீம்டு பிளேட்ஸு தான். அந்த யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் தூக்கி போகிற அந்த கப்ஸு பிளேட்ஸு தீம் பேஸ்டாக இருந்துச்சு எல்லாமே. இந்த பேக்ஸு 84 சென்டில் கூட வச்சுருந்தாங்க குட்டியாக. அந்த மாதிரி $1 இந்த இது இந்த பேக்ஸ் எல்லாமே $1, $1.5 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த பேக்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற பேக்ஸ் எல்லாம் இதுவுமே நல்லா இருந்துச்சு எல்லாமே. நமக்கு என்னென்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம இது தான் வாங்கணும்னு நினச்சிட்டு வர்றது தான் இந்த கடைக்குள்ள பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே இருக்கும். மதர்ஸ் டே வரப்போ வர்றதுனால அதுக்கு பேஸ்டான பேக்ஸு தீம்ஸு அது எல்லாமே வச்சுருக்காங்க. இதுவும் அப்படி தான். அதோட பேக் சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த யூஸ் அண்ட் த்ரோ ஃபோக்லேருந்து ஸ்பூன்ஸ்லேருந்து பிளேட்ஸ்லேருந்து இது எல்லாமே அந்த மாதிரி தான். கலர் நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணுறோன்னா அந்த கலரில் எல்லாமே இருக்கும். இல்லை தீம் சூஸ் பண்ணுறோன்னா அந்த தீமில் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸ்ப்ரேஸு அப்புறம் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸு, இங்கே பாருங்கள் கம்பி மத்தாப் கூட வச்சுருந்தாங்க. கம்பி மத்தாப்லாம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஆனால் கம்பி மத்தாப் கூட அங்கே இருந்துச்சு. தீபாவளி அப்போ நம்ம வந்து கம்பி மத்தாப் கூட வாங்கிக்கலாம் போல். இது எல்லாமே வந்து பர்த்டே டெக்கர்ஸ் தான். பலூன்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் இது என்னமோ கிஃப்ட்டு மாதிரி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா பலூன் வெயிட்னு போட்டிருந்தது. பலூன் வெயிட்னா எனக்கு என்னன்னு தெரியல, ஸோ எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் அதே மாதிரி தான், அதோட பேக் சைடுங்கிறதுனால க்ரீட்டிங் கார்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணி எதுனாலும் மேலே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாமே யோகர்ட்ஸு, யோகர்ட்ஸு க்ரீமு அந்த மாதிரி எல்லாமே இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே அந்த சீஸு, ஃப்ரெஷ் சீஸு, அப்புறம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்ஸு, அப்புறம் கிரேட்டட் சீஸு, இதெல்லாம் வந்து கிரேட்டட் சீஸு அது எல்லாமே இந்த சைடில் வச்சுருந்தாங்க. எல்லா விதமான சீஸுமே வச்சுருந்தாங்க. இப்போ சீஸ் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அது சரௌண்ட் பண்ணி இருக்குது. இது எல்லாமே வந்து ஜூஸஸ், நம்ம என்ன மாதிரி வைக்கிற பேக்கெட் ஜூஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்குவீஸு அந்த மாதிரி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஒரு ஒரு பிராண்டில் கம்மிலேருந்து அதிகம் வரைக்கும் அது. இது எகெயின் வந்து சீஸ் வெரைட்டிஸ் தான். ஃப்ரெஷ் சீஸு, மசரலா சீஸு, செடா சீஸு, பாமேசன் சீஸுன்னு இப்படி எல்லா சீஸ் வெரைட்டிஸும் கிரேட் பண்ணி அப்புறம் சாலிடாக இதெல்லாமே வச்சுருந்தாங்க. மோசரலா சீஸ் பீஸாக்கெலாம் போடணுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஜஸ்ட் தூவிட்டு போயிடலாம், நம்ம கிரேட் பண்ணலாம் தேவையில்ல. அது மாதிரி எல்லா சீஸ் வெரைட்டிஸுமே இந்த ரோவில் இருந்துச்சு. நமக்கு ஸ்லைஸ் சீஸஸும் ப்ரெட்டில் பர்கரில் அதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்லைஸ் சீஸஸு எல்லாமே இருந்துச்சு. எல்லா டைப்பான சீஸு எல்லா மாதிரியுமே வச்சுருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஏரியா, இது தாங்க நமக்கு நம்ம வாங்கக்கூடிய அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. பட்டை, லவங்கோ இதெல்லாம் நான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து மெக்சிகன் இதுலேயும் மெக்சிகன் ஃபுட்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க போல், அது எல்லாமே மெக்சிகன் இதில் தான் போட்டிருந்தது. காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகாவும் வெரைட்டி வெரைட்டியாக அந்த ரேப்பர்லேயே ஒரு டெம்ப்ரேச்சர் மாதிரி அளவு வச்சு ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இல்லை மைல்டாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மிளகாவை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே யோகர்ட் தான். யோகர்ட்டில் ஃப்ளேவர்டு யோகர்ட்டு ஒரு ஒரு பிராண்டு, அதில் வந்து ஃபுல்லாக யோகர்ட்ஸு, அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸு அந்த இதை தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து குக்கீஸ் எல்லாமே இருந்துச்சு. குக்கீஸு அப்புறம் இந்த பேண்ட்ரி ஐட்டம்ஸும் கேக்கு, கப் கேக்ஸு அதெல்லாமும் இருந்துச்சு. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு வரலாம். அது மாதிரி தான் ஃப்ளேவர்டாக இப்போ யோகர்ட்டே வந்து எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் இருக்கும். ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸில் பீச்சு, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த என்னென்ன ஃபுட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு அந்த க்ரீன் கலர் போர்டில் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பீஸா, ஃப்ரோசன் ஃபுட்ஸு தான். ஸோ இங்கே ஃப்ரோசன் ஃபுட் வேணும்னா இந்த ரோவில் வந்துடலாம். ஃபுல்லாக ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் தாங்க அது, இந்த லைன் ஃபுல்லாக இதெல்லாமே இந்த சீசனிங்க்கு நம்ம போடுவோம்ல அந்த இது. பீஸா இதுன்றதுனால பீஸா கட்டர் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. இதுவும் வந்து $1 தான் போட்டிருந்தது. இது எல்லாமே ஃப்ரோசன் பீஸாஸ் தான். என்னென்ன ஃப்ளேவரில் வேணுமோ அது எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரான்ச்சுன்னு நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ரான்ச்சுன்னு ஒரு டிப். இதுவுமே நல்லாயிருக்கும். இந்த இது ஃபுல்லாகவுமே அந்த ஃப்ரோசன் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டெய்ரி ஐட்டம்ஸு.
இங்கே வந்து பால் அந்த இதெல்லாமே இருந்துச்சு. பால் இந்த கேன் கேனாக இருக்கிறது எல்லாமே பால் தான். நம்ம ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக டெய்லியும் வாங்க முடியாது. 1 gallon 1/2 gallon வச்சுருப்பாங்க. அது வாங்கி தான் நம்ம அது எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸும் வச்சுருந்தாங்க. 60 egg கூட ஒரு இதில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி எக்ஸ் தேவையானது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாமே கேனில் இருக்கிற அந்த ஜூஸஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, அது ரெடி டு குக் ரைஸ் ஐட்டம்ஸே ஃப்ளேவர்டாக எல்லாமே இருந்தது. அதே மாதிரி செப்பரேட்டாக வாங்கணும் அப்படின்னாலும் அதுவும் இருந்தது. அப்புறம் வந்து நம்ம வந்து பருப்பு வகையெல்லாம் இருக்குல்ல, அதுவுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃப்ளார், நம்ம இந்த இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், இது பார்த்திங்கன்னா பாஸ்தா. நான் என்னடான்னு ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது இது பாஸ்தா சூப்பில் போட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், ABCD லெட்டர்ஸோடு வச்சுருக்காங்க. இதை நம்ம இது பண்ணி சூப்பில் போட்டு சாப்பிட்றதாமா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா $1 ஆனியன் பவுட்ரு, அப்புறம் வந்து நம்ம சீசனிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த இட்டாலியன் ஹர்ப்ஸு, பேப்ரிக்கா, இது எல்லாமே $1 போட்டு இங்கே ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் $1 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு ஆயில் செக்ஷனு, இது நம்ம ஊரில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கா சிஷுவல், ஒன்றும் தெரியல, நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பேக்கடு பாஸ்தா ஐட்டம்ஸ், பாஸ்தாலேயே வந்து நம்ம அவங்களாவே ரெடி டு குக் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து வீட் ஃப்ளார், ஃப்ளார்னே ஒரு இது புல் ஃபுல்லாக ஃப்ளார்னே கொடுத்துருந்தாங்க. அதில் எல்லாமே கோதுமை அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. இது ஃபுல்லாக நம்ம ஐட்டம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு, பொண்ணுங்களுக்கு தேவையான அந்த டாப் டு பாட்டம் சீப்புலேருந்து எல்லாமே இருக்குது. பாடி க்ரீம்ஸு, பட்டர் பாடி பட்டரு அந்த மாதிரி எல்லாமே, ஷாம்பு, அப்புறம் வந்து ஃபேஸுக்கு போடுறது எல்லாமே இருக்குது இங்கே. நம்ம எதனாலுமே வர இது போகலாம். இந்த செக்ஷனை பார்த்து நம்ம வந்துட்டால் போதும், இதுலேயே வந்து டே ஃபுல்லாக போயிடும். ஏன்னா பார்க்குற எல்லாமே வந்து வாங்குற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அதோட அட்ராக்ஷனாக இருக்கட்டும், இந்த லுக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும், இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு. இதெல்லாம் வந்து நம்ம பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற அந்த டவல்ஸு, அதுக்கு தேவையான அந்த இதெல்லாமே இந்த ரோலில் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. நம்ம இந்த சோப்பு இதெல்லாம் வைக்கிறது அந்த இதெல்லாம் இருந்தது. இது வந்து ஊக்கு கூட இந்த இடத்துல இருந்துச்சுங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஸ்டிக்கி நோட்ஸு சொல்லுவோம்ல, நம்ம ஒட்டி நம்ம நோட்ஸை எடுத்து எழுதி வச்சுக்கிறதுக்கு, அது எல்லாமே இந்த ரேக்கில் இருந்தது. ஸ்டாப்லரு, அதுக்கப்புறம் வந்து இந்த செலர் டைப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருந்தது. சில இது வந்து கிளியரன்ஸ் சேல்னால் அதுவும் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், இங்கே டிவியிலேருந்து எல்லாமே இந்த சைடு வச்சுருந்தாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே. இதெல்லாம் ஃபர்னிச்சர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் வேணும்னாலும் இங்கே எடுத்துக்கலாங்க. ஃபர்னிச்சர்ஸ் ஃபுல்லாக அது ஒரு செக்ஷன். இது எல்லாமே அந்த நம்ம இது திக்கான கம்பளி மாதிரி போர்வெல்லாம் சூஸ் பண்ணி போட்டுக்கோம் இல்லையா, அதெல்லாமே. அப்புறம் வந்து இந்த கிச்சன் யூஸ்க்கு உள்ளது, இங்கே நம்ம பாத்திரம் கழுவி காய வைக்கணும்னா அதுக்கு ஒரு மேட்டு, ட்ரையிங் மேட்டு அதில் போட்டு, ஏன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணிடும் கீழே வராமல். அப்புறம் வந்து டவல்ஸு, பாத்ரூம் டவல்ஸு அதெல்லாம். அப்புறம் ட்ரெஸ்ஸஸுமே நீங்கள் இங்கே எடுத்துக்கலாங்க. எல்லா ரொம்ப பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே அழகழகான சீசனல் ட்ரெஸ்ஸஸ், இப்போ சம்மருன்றதுனால நிறைய ஷார்ட்ஸு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதாங்க முக்கியமான ஏரியா டாய் செக்ஷனு. டாய் செக்ஷன்லேயும் வந்து தேவையான ஐட்டம்ஸ் பூரா இருந்துச்சு, எல்லாமே இருக்குது. அதுதான் இது கிச்சன் ஐட்டம்ஸ். நம்ம இது கிச்சன்லேயும் நம்ம பேக்கிங்க்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்டெப்ஸ் வாங்கணுமோ அதை எடுத்துக்கலாம். மைக்ரோவேவ் ஆகணும் எல்லாமே இருக்குது இங்கே வந்து. அதுக்கப்புறம் இந்த ரைஸ் இன்ஸ்டன்ட் பாட்டு அந்த மாதிரியும் ஓவராலாக எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து ஜுவல்லரி செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சும்மா இமிட்டேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த தோடு அந்த மாதிரி ஐட்டம்ஸு, அதை வந்து ஸ்லிப்பர் பசங்களுக்கு நமக்கு எல்லாமே, செப்பல்ஸு இது எல்லாமே இருந்தது. இதுதாங்க இது ஃபுல்லாக வந்து நம்ம கேர்ள்ஸ் செக்ஷன்ஸ் தான். ஸ்பெக்ஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த கூலர்ஸு, பெல்ட்ஸு, ஹேண்ட்பேக் எல்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. பேக் பேக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்லேருந்து எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு தனியாக, பாய்ஸ்க்கு தனியாக, ஏதாச்சும் ஒரு தீம் எடுத்து வாங்கினோம் அப்படின்னா அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியும் அவ்வளோ இருந்தது, பார்க்கவே அழகழகாக இருந்துச்சு. இதெல்லாமே இந்த ஹேண்ட்பேக்ஸு, பேக் பேக்கு குட்டி குட்டியாகவும் வச்சுருந்தாங்க, பெரிய சைஸ்லேயும் இருந்துச்சு.
தீம்டாகவும் இருந்துச்சு. இதெல்லாம் வேலட்ஸ் பார்த்திங்கனாலும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக குட்டி குட்டியாக நல்ல பெருசாக சூப்பராக இருந்தது. அதெல்லாமே இதெல்லாமே அந்த பேக் பேக் ஐட்டம் தான், சின்னது பெருசு அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கெல்லாம் போயிட்டு நமக்கு எதுவும் வாங்க வரதே பெரிய விஷயம்தான், ஏன்னா நமக்கு ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நம்ம களைப்பாக வரும்போது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த கேஃபிட்டேரியா வச்சுருக்காங்க. ஸோ என்ன வேணுமோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தெம்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். பை.